நினைவிப்புக்கு ஏன் இவ்வளவு அடிச்சுக்கிறோம்? ஏன் இறை தூதர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள்? நிரந்தரமா போச்சுன்னா அதுக்கப்புறம் வரவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஜெகன்னம் அவர்களுடைய தங்குமிடம், நரகம் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப ஈமான்ல படித்தரங்கள் இருக்கிறதுல நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை அல்லாஹ்வால தான் இது முடியும். தொழுகையில நின்று ஐயா கனாபுது ஐயா கனஸ்தாயின் எல்லாரும் ஓதுறாங்க. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். வாயளவு இருக்கிறத பாக்குறோம், போய் அவளையாட்ட கேட்கிறாங்க. அப்ப நம்பிக்கை எப்படி யா முஹிதீன்களே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம், யா கவுசுல் ஆலம் மிகப்பெரும் பிரச்சனை என்று அழைப்பதை பார்க்கிறோம். அப்ப நம்பிக்கை நாம எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ்விடத்தில் தான் நாம் கையேந்த வேண்டும், அல்லாஹ்வை தான் உறுதியாக நம்ப வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு இணையாக்கக்கூடிய இணை வைப்பு என்ற சிறுகை பற்றியும், இறை மார்க்கத்தில் இல்லாத இறை தூதர் காட்டித்தராத மார்க்கத்தில் இல்லாத மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்ற பெயரில் முஸ்லிம்களில் சில சாரார் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் என்னென்ன என்பதை பற்றிய பட்டியலிடக்கூடிய தலைப்பு தான் இந்த தலைப்பு. இங்கே வந்தவர்கள் சிறுக்கு சம்பந்தமாக நாம வந்து தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம், விதத்து சம்பந்தமாக வழங்கி இருக்கிறோம். ஆனால் நோக்கம் இந்த சிறுக்கையும் விதத்தையும் மக்களிடத்திலே எவ்வாறு விளக்கி சொல்வது, இணை வைப்பு எவ்வளவு மோசமான காரியம் என்பதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, முதல்ல நாம விளங்கிக் கொள்வது, பிறகு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வது. இறை தூதர்களுடைய வழிமுறையை அவ்வாறு தான் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வந்தது, மக்களுக்கு எச்சரிக்கும்படி அல்லாஹ் கட்டளை இடுகிறார். அன்பில் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களது நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று கூறுகிறார். அப்ப நாம தெளிவாக விளங்கிக் கொள்கிறோமா, இணை வைப்பு என்பது என்ன, விதத்து என்பது என்ன என்பதை பற்றி தெளிவாக நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சிறுக்குனா என்ன, ஏன் வந்து சிறுக்கு ரொம்ப மிகப்பெரிய பாவம், ஏன் அல்லாஹ் அதை வந்து நிரந்தர நரகத்துக்குரிய பாவம் ஆக்கியிருக்காங்கிற தகவலை நம்ம பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வானங்களையும் பூமியையும் படைச்சது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹலக் ஸலக ஸமாவாத்தி வல் அர்த ஃபி சித்தத்தி அய்யாமின், அல்லாஹ் ஆறு நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்தான். அல்லாஹ் படைக்கிறது வானங்களையும் பூமியையும் படைச்சது ஆறு நாட்கள். அந்த ஆறு நாட்கள் ஆறு நாட்கள் ஆறு யுகங்களுக்கு அதுக்குள்ள போக வேணாம். அல்லாஹ் வந்து ஆறு நாட்கள்ல படைச்சிருக்கிறான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அர்ஷின் மீது விட்டு இருக்கிறான். எதுக்காக படைச்சானா, வானங்களையும் பூமியையும். நாம பார்க்கறது வானம் கிடையாது, ஏழு வானங்கள். வானத்தினுடைய அளவு என்ன, 30 வருஷத்துக்கு முன்னாடி ராக்கெட் அனுப்பியிருக்கிறான். சூரிய குடும்பத்தை சூரியனை தாண்டி போறதுக்கு இன்னும் தாண்டி போயிருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறது, நட்சத்திரங்களினுடைய ஒளி அது ஒரு சூரியன் மாதிரி தான். அந்த ஒளி வந்து சேர்வதற்கு பல நூறு ஆண்டுகள் ஆகுதுங்கிறான். பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் எதற்காக படைச்சிருக்கிறானா, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களை நற்செயல் செய்வோர் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக தான் அல்லாஹ் படைத்திருக்கிறேன் என்கிறான். அல்லாஹ் நம்மளை படைச்சதை நீ என்ன வணங்குறியா என்று சோதிப்பதற்காக. வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதூன், அந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன் என்று கூறுகிறான். அப்ப அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதனுடைய நோக்கம், நாம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம், நம்மை தயாரித்திருப்பதனுடைய நோக்கம், அவனை வணங்குறோமா, அவனுக்கு இணை வைப்பா நடந்துக்கிறோமா, அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறோமா, அவனுடைய கட்டளைகளை ஏற்காமல் மாறு செய்கிறோமா, இதற்காகத்தான் நல்லா ஆக்கி இருக்கிறான். அப்போ எங்கு பார்த்தாலும் அவனுடைய படைப்பு தான், நாம் அவனால் படைக்கப்பட்டவர்கள், அவனை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான். அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அவனுக்கு இணையாக்கப்படுவதே மிகப்பெரிய பாவம் என்கிறான். இந்த ஷிர்கு அல்லாஹ் ஒழுவன் அழியும். ஷிர்கு என்பது மிகப்பெரிய அநியாயம் என்கிறான். கனிபா, அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், பெரிய அநியாயம். இன்னும் இஷ்ருக்கு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, எவர்கள் அல்லாவிற்கு இணை வைத்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டதாக கூறுகிறான். இன்னல்லாஹு லா யக்ஃபிரு அய்ஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா, மற்ற பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிப்பேன் என்கிறான். கருணையாளன், அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளருக்கெல்லாம் கருணையாளன், தாய்மார்களை விடவும் கருணை உள்ளம் கொண்டவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கருணையை, இரக்கம் காட்டுவதை தன் மீது விதியாக்கி கொண்ட, கடமையாக்கி கொண்டவன். அதை அரிசி மீது ஒரு புத்தகமாக எழுதி தன்னுடைய அரிசியில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் விதியாக்கி வச்சிருக்கிறான்டா, அது யார் அவனுக்கு கட்டளை போடுவாங்களா, நீ மறந்துட்டேன்னு சொல்லுவாங்களா? அவ்வளவு கருணையாளன், இணை வைப்பை பார்த்து கடும் கோபத்தை வெளிப்படுத்துகிறான். தான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகத்திற்கென்றே உள்ளவர்கள் அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று கூறுகிறான். இவ்வளவு கடுமையாக இணை வைப்பு குறித்து விமர்சிக்கிறத பார்க்கிறோம். இந்த இறை தூதர்கள் அனுப்பினதனுடைய நோக்கம் என்ன? வலக்கது பாகத்தினாஃபி குள்ளி உம்மத்தின் ரசூலா, இறை தூதர்களை அனுப்பினதை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பணும். அனைபுதுல்லா, நீங்கள் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும். மஜித்தனிபு தாவூத், அல்லாவுக்கு மாற்றமான சக்திகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். இதுக்காக இறை தூதர்கள் அனுப்பினாங்க, இதுக்காக அல்லாவால் தேர்வு செய்யப்பட்ட தூதர்கள் அனுப்பினதா சொல்றான். இதற்காக அல்லாவால் தேர்வு செஞ்சு வானவர்களை அனுப்பி அவர்களுக்கு வகியை கொண்டு வரக்கூடிய வானவர்களை நியமிச்சிருக்கிறார். ஏழு வானங்களுக்கு அப்பால் இருந்து வானவர்கள் வகி செய்தியை கொண்டு வருகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க, இந்த இணைவீப்பில் இருந்து மக்கள் விடுபட வேண்டும், இறைவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனையா இருந்தான். இந்த இணைவீப்புல மூன்று வகைகளை பார்க்கலாம். லாயிலாஹில்லாஹ், அதை ஏற்றுக்கிறோம். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு முஸ்லீமும் நம்ப வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் நம்புறேன், ஏத்துக்கிறேன், உறுதி சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாத நான் என்ற கொள்கையை நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த வணக்கத்துக்குரியங்கிற விஷயத்துல எந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் இந்த இணை வைப்பு புகுகிறது, எந்த மாதிரியான நிலைகள்ல இணை வைப்பு கலக்கிறது என்பதை நம்ம தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு கட்டளை போட்டதை பத்தி எல்லாம் சொல்றான். எதற்கு அவர்கள் ஏவப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வணக்கத்தை அவனுக்கு கலப்பட்டதாக்கி அவனை மட்டும் வணங்க வேண்டும். அப்ப வணக்கத்திலே கலப்பு வரும். அல்லாவே வணங்குவான், மற்றவர்களே வணங்கக்கூடிய மக்களும் இருந்தார்கள். மக்கா காபிர்களும் அல்லாஹ் அப்படித்தான் நம்பினான். அப்ப இந்த விஷயத்துல மூன்று வகையான குர்ஆன் வசனங்களை நம்ம பார்க்கிறோம். மூன்று வகையான செய்திகளை அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகள், அல்லாஹ் தனக்குனே உள்ள ஆற்றல்கள் இருக்குல்ல, அந்த ஆற்றல்கள் மற்றவர்களுக்கு இருப்பதாக நம்புறது இருக்குது, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அல்லாஹ் சொல்றா, வலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா, வலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் பேர்கள் இருக்கிறது. ஃபதுஹு பிஹா, அந்த பேர்களை வச்சு அவனை அழையுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். வதுல் லதீனா யுஃஇதுன ஃபீ அஸ்மாயி ஸயுஜ்ஸவுன மா கானு யஅமலூன், அவனுடைய பெயர்களை திரித்து சொல்பவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் செய்தவற்றிற்கு கூலி வழங்கப்படுவார்கள் என்று கூறுகிறான். அப்ப எப்படி, எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது? அல்லாஹ்வுடைய தன்மை, ஆற்றல் மற்றவருக்கும் இருக்கு.
அல்லாஹ்வுடைய பெயர்களை பார்த்தீங்கன்னா அந்த தன்மையை பற்றி தான் பேசுற பெயர்களா இருக்கும். அல் ஜப்பார் அதக்கே ஆளக்கூடியவன், அர் ரஹீம் கருணையாளன், அர் ரஹ்மான் அளவற்று அருளாளன், இதெல்லாம் அளவில்லாத வார்த்தைகள். அல் கஃபூர் மிகவும் மன்னிப்பவன். அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அளவே சொல்ல முடியாது. அதனாலதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவில்லா அருளாளன், அளவில்லா கருணையுடையவன். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் அளவு உடந்து போறது, நமக்கு கருணை இருக்கிறது, நமக்கும் வந்து சில பாசங்கள் நேசங்கள் எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இருப்பவன் அல்லாஹ் அவர்களாகவே நாமளும் வந்து கொடுப்போம், தானதர்மம் செய்வோம். அல் வஹாபுங்கிற அல்லாஹ்வுடைய பெயரை பொறுத்த வரைக்கும் அளவில்லாமல் வாரி கொடுக்கக்கூடியவன். அப்ப இந்த தன்மைகளை நிறுத்தினோம் என்றால் மற்றவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, மற்ற பொருட்களுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்பினோம் என்றால் அது இணை வைப்பு. அவருடைய பெயர்களை திரிக்கக்கூடியவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் செய்வதை பற்றி செய்ததற்கு கூலி வழங்கப்படுகிறாங்களா? இது எப்படி எடுத்துக்கிறேன்? அல்லாஹ் நல்லதை தருவதை போன்று நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைகளை கொடுப்பான், வேதனைகளை கொடுப்பான், நமக்கு துன்பத்தை கொடுப்பான், நோய் நொடியை கொடுப்பான், நமக்கு கஷ்டங்களை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, ரெண்டும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது என்று நம்ப வேண்டும். விதியை நம்புறது சம்பந்தம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, வல் கத்ரு பி கைரிஹி வ ஷர்ரிஹி, விதியினுடைய நல்லது தீமையை நம்புவது, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது அல்லாஹ் நிர்ணயிக்கக்கூடியவன். அவன் தான் கதீர், விதியை நிர்ணயிக்கக்கூடியவன். வல்லாஹு அலா குல்லி ஷய்இன் கதீர், அல்லாஹ் எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன். லைஸ கமித்லி ஷய்இன், அந்த ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல்? அவன மாதிரி எதுவுமே இருக்காது, அப்படிப்பட்ட ஆற்றல். அந்த ஆற்றல் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான் முதல்ல இணை வைப்புல கலக்கிறத பார்க்கிறோம், ஏகத்துவத்தை நாசமாக்குறத பார்க்கிறோம், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கைக்கு வேட்டு வைப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தௌஹீதை நாசமாக்கக்கூடிய, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவத்தை சீர்குலைக்கக்கூடிய காரியங்கள் தன்னை தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கிறோம். தான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம், நாங்க தர்கா வழிபாட்டுக்கு எதிரானவர்கள், தர்காக்களை தரைமட்டமாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை, நாங்கள் மௌலிகளுக்கு எதிரானவர்கள், நாங்கள் அவுலியாக்களிடத்தில் கையேற்க வேண்டும் என்ற கொள்கைக்கு எதிரானவர்கள், இதெல்லாம் இணை வைப்பு. நாங்கள் தாயத்திற்கு எதிரானவர்கள், நாங்கள் சகுனத்திற்கு எதிரானவர்கள், நாங்கள் ஜோசியத்திற்கு எதிரானவர்கள், இதெல்லாம் இணை வைப்பு. அல்லாஹ்வுடைய தன்மையை மற்றவருக்கு கொடுக்கிறது, ஜோசியக்காரனுக்கு கொடுக்கிறது, சகுன பாரத்தவனுக்கு கொடுக்கிறது, குறியாரனுக்கு கொடுக்கிறது, அவுளியாக்களுக்கு கொடுக்கிறது, அந்த நம்பிக்கையினுடைய நிலையை பாருங்க. ஆனால் தௌஹீதுவாதின்னு சொல்லக்கூடியவர்கள் சூனியத்தை நம்புறான், சூனிய காரணினால்தான் பாதிப்பு ஏற்படும் நம்புறான், அது இணை வைப்பு. அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் தீமை வருகிறது நன்மை வருகிறது என்ற நம்பிக்கையை விட்டுவிட்டு அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுத்தால் எதையெல்லாம் கொடுக்கிறானோ அது அனைத்தும் இணை வைக்கும். அப்ப முதல்ல நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம நம்பிக்கையில தெளிவாக இருக்கிறோமா? ஏன்னா நம்பிக்கை கூடும் குறையுங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹும் ஸாதத்துஹும் ஈமானா, இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளாளன் அடிமைகளிடத்தில் அவனுடைய திருவேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது இறை நம்பிக்கையை கூட்டும் என்கிறான். அப்ப குறைஞ்சதுனால கூடுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மறுமை நாள்ல, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நரகத்தின் மேல் ஒரு பாலம் அமைக்கப்படும், யுத்ரபு ஜிஸ்ரு ஜஹன்னம், நரகத்தின் மேல் ஒரு பாலம் அமைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க விசாரணை அல்லாஹ் விருத்தி விசாரணை செய்வான். அந்த விசாரிக்கப்படக்கூடிய நாள் என்பது ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களுக்கு சமம். அந்த நாள் கியாமத் என்றாலே நிக்கிறது அர்த்தம். விசாரணை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போவோம். அப்ப அந்த பாலத்தை கடந்துதான் செல்ல முடியும். அந்த பாலங்களுக்கு என்று கொக்கிகள் இருக்கிறது.
அந்த கொக்கிகளும் அது எப்படி இருக்கும்னு அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணிச்சு சொல்றாங்க. ஹல் ரஐதும் நபத சாதா, நீங்கள் கருவேல மரத்தை பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. கருவேலம் என்பது அரபு நாடுகள்ல பாலைவனத்துல சர்வசாதாரணமா வரக்கூடியது, முள்ளு கூர்மையான முள்ளா இருக்கும். அது மாதிரிதான் இருக்கும் அந்த கொக்கிகள், அதனுடைய முட்களை போன்றுதான் இருக்கும். அதனுடைய கூர்மையினுடைய அளவை பற்றி அல்லாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்கிறார்கள். அந்த கொக்கிகளுடைய வேலை என்ன? மக்களுடைய செயல்களுக்கு தக்கவாறு அந்த கொக்கிகள் கவ்வி கொண்டு நரகத்தில் வீழ்த்திவிடும். அந்த நரகத்தினுடைய பாலத்திற்கு மேல் அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கம் செல்ல முடியும். அந்த நரகத்தினுடைய பாலத்தை கடப்பவர்கள் மின்னலுடைய வேகத்துல சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பறவையினுடைய வேகத்துல செல்வார்கள், ஒட்டகத்தினுடைய வேகம், நடை வேகம், இப்படி தவண்டு போவார்கள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் வருகிறது. அப்ப இந்த நரகத்துல வீழ்த்தப்படுவார்கள். நரகத்தில் இருந்து சில பேர் சொர்க்கத்திற்கு கொண்டு வரப்படுவார்களாம். அப்படி கொண்டு வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன்னு பாருங்க. நம்மகிட்ட இறை நம்பிக்கை இருக்குதா என்பதை நம்ம பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். நாம் இணை வைப்பு காரியங்களுக்கு செல்கிறோமே, வெறுமனே தர்கா வழிபாடு மட்டும் இணை வைப்பு, தாய் தான் இணை வைப்பு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இணை வைப்பு என்ற நிலையை தாண்டி நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம இடத்துல உறுதியாக இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார், யஃருஜு மினன் நார், நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார், யாருடைய உள்ளத்தில் அந்த தோலிக்கப்படாத அளவுக்கு கோதுமை அளவிற்கு இறை நம்பிக்கை இருந்தால் அவர் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். அடுத்து சொல்றாங்க, தோல்நீக்கப்பட்ட அளவிற்கு கோதுமை அளவுக்கு எவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவரும் நரகத்திலிருந்து சொர்க்கம் கொண்டு செல்லப்படுவார். இன்னும் சில அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா, தங்க காசு அளவிற்கு யாருடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவரும் நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சொர்க்கம் கொண்டு செல்லப்படுவார். ஈமானுடைய படித்தரங்களை எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க, எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இன்னும் சொல்றாங்க, இதை விட பாத்தீங்கன்னா, யாருடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருக்கிறதோ, அப்ப இறை நம்பிக்கை இல்ல வித்தியாசத்தை பாருங்க, அந்த அணு அளவு இல்லாததான் இறை நம்பிக்கை. எப்படி வெளியாக்கப்படுவார்கள் அந்த அணு அளவு ஈமான் உள்ளவர்கள்? ஹத்தா உந்துஷிஹு, கரிக்கட்டையாக்கப்பட்டு நரகத்தில் இருந்து வெளியாக்கப்பட்டு ஹயா என்ற ஆற்றில் குளிப்பாட்டப்பட்டு சொர்க்கம் கொண்டு செல்லப்படுவார்கள். அதுக்கு கீழ்நிலையில் உள்ளதான் நினைவைப்பு. அந்த நரகத்தினுடைய நிலை என்ன? லாய மூத்து பீஹா வலையா, அதிலே சாவும் மாட்டார்கள் வாழவும் மாட்டார்கள். நரகத்திலேயே மிக மிக குறைந்த வேதனை வகையை அகமசி கதமேகி ஜமரத்தான், ஒருவருடைய இரண்டு பாதங்களுக்கு கீழாக நெருப்பு கற்கள் வைக்கப்படும். எகலி திமா, அந்த ரெண்டு நெருப்பு கற்களும் அவர் கீழே வைக்கப்படக்கூடிய நெருப்பு கற்கள் மூளையே உருக்கும். இணை வைப்புக்கு ஏன் இவ்வளவு அடிச்சுக்கிறோம்? ஏன் இறை தூதர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள்? நிரந்தரமா போச்சுன்னா அதுக்கப்புறம் வரவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஜெகன்னம் அவர்களுடைய தங்குமிடம், நரகம் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப ஈமான்ல படித்தரங்கள் இருக்கிறதுல நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை அல்லாஹால தான் இது முடியும். அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வை அழைப்பது, குர்ஆன்ல ஓதுவது, தொழுகையில நின்று அல்லாஹ்வையா கராபுது ஐயா கனஸ்தாயின் எல்லாரும் ஓதுறாங்க. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். வாயிலிருந்து இருக்கிறத பார்க்கிறோம், போய் அவளையாட்ட கேட்கிறோம். அப்ப நம்பிக்கை எப்படி யா முஹிதீன்களே என்று அழைக்கிறத பார்க்கிறோம், யா கவுசுல் ஆலம் மிக பெரும் ரட்சகரே என்று அழைப்பதை பார்க்கிறோம். அப்ப நம்பிக்கை நாம எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ்விடத்தில் தான் நாம் கையேந்தி வேண்டும், அல்லாஹ்வைத்தான் உறுதியாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு பல பரிசுகள் எல்லாம் சொல்றான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லா, இவர்கள் அல்லாஹ்தான் என்கிறது இறைவன். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது சொர்க்கம் என்று நற்செய்தி சொல்வார்கள். இது இறை நம்பிக்கையில உறுதியா இருக்கிறது. மலக்குமார்களே இறங்கி வந்து நற்செய்தி சொல்வார்கள். எந்த காரியம் நடந்தாலும், உயிரே போனாலும் நான் இணை வைக்க மாட்டேன் சட்டத்தை கொண்டு வர்றான்.
நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு சில நேரங்கள்ல வாயளவுன்னு சொல்லலாம், மார்க் அனுமதிச்சிருக்கிறது. உள்ளம் அமைதி பெற்றதா இருக்கிறது குர்ஆனுடைய வசனங்கள் காட்டுகிறது. ஆனால் நம்ம எப்படி அணுக வேண்டும், இணைவிப்பு காரியத்தை எந்த மாதிரி நிலையில வச்சு பார்க்க வேண்டும்? துள்ளியளவு இணைவித்து விட்டோம் என்றால், அணு அளவு ஈமான் இருந்தால் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவார். கறிக்கிட்டை ஆக்கப்பட்டு ஹயா என்ற ஆற்றில் குளிப்பாட்டப்பட்டு நரகத்திலிருந்து சொர்க்கம் கொண்டு செல்லப்படுவார். துள்ளியளவு இணைவிப்பு இருக்கிறது, பெரிய அளவு தான் தேவையில்லை. துளி பால்ல ஒரு துளி, சிறிய அளவு விஷம் கலந்தால் எப்படிப்பட்ட நிலையாகுமோ, துளி அளவு இணை வைப்பு இருந்தாலும் நம்முடைய கொள்கையில் தடுமாற்றம் இருந்தால் அந்த நிலை வரும். போற மருத்துவத்தை போறோம், அல்லாஹ் நோயை குணப்படுத்தக்கூடிய மாற்றத்திற்கு மருத்துவர், அவர் மருத்துவம் செய்கிறார். அல்லாஹ்வுடைய துதர் மருந்து மருத்துவம் தேட சொல்றாங்க. மருத்துவர் என்னுடைய நோயை குணப்படுத்தினார். நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது, தெளிவான எண்ணம் இருக்கிறது, வாய அளவுல நம்ம சொல்றோம் மருந்து ஊசி போட்டாரு சரியாயிடுச்சு. ஆனால் அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு, அது சரியாயிடுச்சு, அந்த மாதிரி மருந்து இருக்கிறது, மருத்துவம் செய்கிறோம், அது தெளிவாகிறது, மாற்றுக்கிறது இல்லை, என்ன நிலையை எடுக்கணும் எடுக்கணும், இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்ட நிலையை எடுக்கணுங்கிறத குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. அல்லாஹ்வால் தான், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கக்கூடிய அந்த சொற்களை பாருங்க. தீயவற்றில் இருந்து திரும்புவதற்கும் நல்லதை செய்வதற்கும் அல்லாஹ்வாலே தவிர வேற யாராலும் முடியாது. அல்லாஹ் தான் நீங்க நோயாளி எதை செஞ்சாலும் சரி, நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்ட நிலையில இருக்குன்னு அல்லாஹ்வால் தான் இது முடியும். நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்படி நம்பிய வரலாற்று சம்பவங்களை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று சம்பவம் அல்ல எப்படி காப்பாத்தினான்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறை தூதர் என்ற அடிப்படையில் அற்புதத்தை நிகழ்த்தினான். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு, தன்னை நம்பக்கூடியவனுக்கு, தன்னை பயப்படக்கூடியவனுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். அவன் எத்தக்கில்லா, எவன் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறானோ நினைத்து பார்க்காத விதத்தில் அல்லாஹ் உணவளிப்பான். வரும் வந்துருச்சு, நம்ம இந்த கொள்கையில இருக்கிறதுனாலதான் வந்துருச்சோ ஊசலாட்டம் வரும். நம்ம போர்ஸா இருக்கிறதுனாலதான், இவ்வளவு தீவிரமா இருக்கிறதுனாலதான் நம்ம பொழைக்க தெரியாம இருக்கிறோமோ, இந்த கொள்கையின் மீதே நமக்கு தடுமாற்றம் ஏற்படும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் மீது தடுமாற்றம் ஏற்படும். அல்லாஹ் நினைத்து பார்க்காத விதத்தில் உணவளிப்பான், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்துவான். முன்னால கடல், பின்னால ஃபிரௌன். கடல் பிறக்கும்னு மூசா நினைச்சாரா? இன்னால முதலுக்கு நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம்னு மூசாவுடைய கூட்டத்தினர் சொல்றாங்க. மூசா நினைச்சாரா? அவன் நினைச்சு எப்படி நினைச்சாரு, கடல் பிளக்குங்கிறத நினைக்கல. இன்னமா ரப்பி சையஹதீன், என் இடைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்ப இணைவிப்பு இல்லாத நிலையை, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த உறுதிப்பாட்டை மனதில் வளர்த்திக் கொள்ள வேண்டும். இது முதல் தகவல். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன பார்க்கிறோம், இப்ப தர்கா வழிபாடா இருக்கட்டும், தாயத்தா இருக்கட்டும், இதெல்லாம் வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்டது. முதல்ல நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள தெளிவா இருக்கணும். நம்பிக்கையை வச்சுதான் வணங்க போறோம், தர்கா அவ்வளவு போய் கேட்கிறோம். நம்பிக்கையை வச்சுதான் தாயத்தை நம்புறோம், அந்த தாயத்தை வணக்க வழிபாடு எடுத்துக்கிட்டு இதனால் நம்பி நமக்கு நன்மை கிடைக்கும், தீமையில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும், நம்பித்தான் செய்யறத பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை அறிவிக்கப்பட்ட செய்தியை பாருங்க. இன்னமான பஷரும் மிச்சலுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான், யூகா இல்லையே, எனக்கு வகை அறிவிக்கப்படுகிறது. அந்த வகை என்ன சொல்கிறது, அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாகு, உங்களுடைய இறைவன் ஒரே இறைவனே. பமன்கான எருஜுலிகா ரப்பி, எவர் தங்களது இறைவனுடைய சந்திப்பை நல்ல முறையில் சந்திப்பதை விரும்புகிறாரோ ஆசைப்படுகிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா,
அவர் நற்செயல் செய்யட்டும் வலா யுஷ்ரிக்கு பி இபாதத்தி ரப்பியாக அவனை வணங்குகின்ற விஷயத்தில் யாரையும் இணையாக்க கூடாது என்கிறார். அப்ப தர்காவுல போய் கேட்கிறான்னா அது ஒரு வணக்கம் நம்பி போய் கேட்கிறான் வணக்க வழிபாடு துவாங்கிறது இணை வைப்பு துவாங்கிறது ஒரு வணக்க வழிபாடு அது துவா வழிபாடா பிரார்த்தனை என்பது வணக்க வழிபாடு நல்லா ஒரு தூதர் சொல்றாங்க யா மொஹிதீன்களே போய் கேட்கிறான் தாயத்தை கட்டுறான் தாயத்தினால் நமக்கு வந்து இந்த கைதினால் பாதுகாப்பு கிடைக்கும் நம்பி ஒரு வணக்க வழிபாடு செய்யறான் அவளியாக்களுக்கு அறுத்து பழியிடுறான் நம்பி செய்கிறான் சூனியத்தை நம்புகிறான் சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்பி ஒரு வணக்க வழிபாடு செய்கிறான் அது குர்ஆன் சார்ந்த வணக்க வழிபாடாக இருக்கட்டும் சவுனம் ஜோசியம் பார்க்கிறத நம்புறான் நாளை நடக்க போறதை கணிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு இருக்குன்னு நம்பி செயல காட்டுறத பாக்குறோம் செயல நம்புறது ஒரு பக்கம் செயலில் ஈடுபடுவது ஒரு பக்கம் அவன் முதல்ல நம்பிக்கையை சரி பண்ணணும் ஆனா இங்க உள்ள நம்பிக்கையினுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கிறது மக்கள் காவிர்கள் கூட நம்புறது தெளிவா இல்ல அந்த நம்பிக்கையில சில கோளாறுகளும் இருந்துச்சு பொழுமை எரிசுக்கும் இன சமாய் வல்லாறு உங்களுக்கு பூமியில இருந்து வானங்களில் இருந்து உணவளிப்பவன் யார் அம்மை எம்மளுக்கு சமூகவில் அபிசார் உங்களுக்கு கேட்க செய்வது யார் பார்க்க செய்வது யார் உமை எஹுரிஜுல் ஹைய மினல் மய்யித் இறந்தவரை உயிர்ப்பிப்பது யார் உமை எஹுரிஜுல் மய்யித் மினல் ஹை உயிரோடு அவரை இறக்க செய்வது யார் உமை யுத்தபிரல் அம்ர் எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவன் யார் என்று கேட்டால் ஃபஸயகூலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் என்று உறுதியாக சொல்வார்கள் உறுதியாக சொல்வாங்க வானத்திலிருந்து உனக்கு மழை பெய்யறது யாரு மழை பெய்யறது அவளியாவால கிடையாது மழை பெய்யறது நட்சத்திரத்தால கிடையாது மழை பெய்யறது ஜோசியக்காரனால கணிச்சு கிடையாது வானிலை அறிக்கை சொல்றான அவனை வச்சு மழையை நம்புறது கிடையாது யாரால யார் நம்புறானா அல்லாஹ்வா உனக்கு கேட்க செய்வது யார் பார்க்க செய்வது யார் மருத்துவரா விஞ்ஞானியா அவளியாவா 300க்கு மேற்பட்ட கல்ல மண்ணை வச்சு வழங்கினானே அந்த நல்லவர்கள் சொல்லக்கூடியவர்களா இறந்தவரை உயிர்ப்பிப்பது யார் அல்லாதான் உயிரோடு அவனை இறக்க செய்வது யார் அல்லாதான் எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பது யார் அல்லாதான் அண்ணா தோஃபுக்கு நல்லா கேட்கலாம் ஏனடா மதிமயங்குகிறீர்கள் ஏன்டா மதிமயங்கி போறீங்க இவ்வளவு நம்பி இருக்கிறீங்க இவர்கள் இணை வைப்பாளர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு யார் என்னுடைய சொல்வதாக யார் என்னுடைய பேரை தனிமையில் இருந்து கொண்டு நான் வருவேன் என்று உறுதிப்பாட்டது கண் தூங்காமல் உறுதியோடு என்னை அழைக்கிறாரோ உடனே பதிலளிப்பேன் வந்து பதிலளிப்பேன் ஒரு மனிதர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன அல்லாஹ்வால் பர்சக் என்று தடுப்புக்குள்ள ஆக்கப்பட்ட ஒரு மனிதர் மறுபடியும் வருவார் என்ற நம்பிக்கையினுடைய நிலையையும் மக்கா காபிர்களுடைய நிலையையும் ஒப்பிட்டு பாருங்க அவன் என்ன சொன்னான் மக்கா காபிர்கள் ஏன் இணைவிப்பாளர் ஆயிட்டான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய அவர்கிட்ட போய் பிரார்த்தனை செய்வது நிலைமை அந்த வணக்க வழிபாட்டினுடைய நிலைமை அதுக்காக அறுத்து பழிகிறதா இருக்கட்டும் சூனியக்காரனை நம்புறதா இருக்கட்டும் ஜோசியக்காரனை நம்புறதா இருக்கட்டும் அப்ப இந்த நிலைகள் தான் இணை வைப்பினுடைய மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் அடுத்து அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை கையில் எடுப்பது இது இணை வைப்பு தான்
இது நம்ம விதுகத்துன்னு சாதாரணமா கடந்து போக முடியாது. அல்லாஹ் ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கான், இதுதான் சட்டம். குர்ஆனையும் என்னுடைய வஹியத்தை பின்பற்றணும் சட்டம் போட்டு வச்சிருக்கான். அந்த சட்டத்தை தான் பின்பற்ற வேண்டும். அமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபௌலாயிகஹுல் காஃபிரூன். அல்லாஹ் இறக்கியதை வைத்து தீர்ப்பு சொல்லவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்கிறானோ. ஒமல்லாம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபௌலாயிகஹுல் வாலிமூன். அல்லாஹ் இறக்கியதை வைத்து அவர்கள் முடிவு சொல்லவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்கிறார். முடிவு எடுக்கிறான், அவர் சொன்னாதான் கேட்பான், இவர் சொன்னாதான் கேட்பான், சஹாபாக்கள் சொன்னாதான் கேட்பான், தாபியங்கள் சொன்னாதான் கேட்பான், இமாம் ஷாபி சொன்னா கேட்பான், ஹனபி சொன்னா கேட்பேன், சலபி சொன்னா கேட்பேன், ஹலபி சொன்னா கேட்க மாட்டேன். குரான் அது தேவையில்லை, எங்களுக்கு முன்னோர்கள் தான். எப்படி மக்கா காபிர்கள் எந்த முன்னோர்களுடைய நிலையில இருந்தாங்களோ அந்த மாதிரி நவீன விதத்துவாதிகள் புதுசா புதுவாதிகளின் விதத்தை நம்ம நினைக்கிறோம். சத்தம் பாத்தியா ஓதுறது, வராத்திரவு, மேராஜிரவுல நோன்பு வைப்பது, மார்க்கத்துக்கு முரணான மார்க்கத்துல இல்லாத காரியங்களை செய்யறது விதத்தை அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த விதத்தினுடைய நிலைமை விதத்து எவ்வளவு மோசமானது, அது இணைவிப்பு தான் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு விளங்காம செய்வான், மார்க்கத்துல இல்ல நன்மையின் செய்யறேன், நல்லா சொன்னதை கேட்பான், நன்மையின் செய்யறேன்னு விளங்காம செய்யறேங்கிற நிலைமை அது விதத்து, அதுவும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். இப்படித்தான் சட்டம் போடுறானா இல்லையா, இப்படித்தான் நீ பின்பற்றணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூத கிறிஸ்துவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாவை விட்டுவிட்டு தங்களுடைய யூத அந்த யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மத குருமார்களை அல்லாவை விட்டுவிட்டு கடவுளர்களாக எடுத்துக்கொண்டார்கள். மரியமுடைய மகன் ஈசாவையும் எடுத்துக்கொண்டார்கள். யூத கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அல்லாஹ்வுடைய மகனா சொல்லலையா அவங்க? ஏன் கடவுளுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான்? என்ன காரணம்? அவங்க சொன்ன சரி, யூத கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை உசைரா அல்லாஹ்வுடைய மகன் யூதர்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய மகன் ஈசாவை சொல்றாங்க. நம்பிக்கையினுடைய நிலையை பாருங்க, அல்லாஹ் கடவுளா எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறாங்க. அப்ப இணை வைப்பினுடைய அடிப்படை, இணை வைப்பு இன்னொரு வகையான இணை வைப்பினுடைய நிலைமை, அல்லாவை விட்டு விட்டு மற்றவர்கள் மார்க்கத்தை உருவாக்க முடியும், மற்றவர்கள் சொன்னா நான் கேட்பேன், அதுவும் மார்க்கம் தான். அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்றது மார்க்கம் கிடையாது, இவர்கள் சொல்றதை நான் கேட்பேன், அது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் எந்த பிரச்சனை இல்லை. எப்படி கொண்டு வரலாம்? நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்கிறீர்களா? மார்க்கத்துல ரசூலா காலத்துல சத்தம் பாத்தியா கிடையாது, விதத்துக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு விடி விடிய சொல்லிக்கிட்டே போகலாம். தொழுகையில விதத்து, நோன்புல விதத்து, ஜக்காத்துல விதத்து, ஹஜ்ஜில விதத்து, எல்லா வணக்க வழிபாடுகளும் ஒரு காரியமும் ஒரு சாதாரண குழந்தை பிறக்கட்டும் அதுல விதத்து, காதுல பாம்பு சொல்றது விதத்து. சரி தொழுகத்தை போவோம், தொழுகையில பார்த்தா என்ன, பாம்புக்கு முன்பாக செலவாத்து சொல்றது ரசூலா காலத்துல இல்ல விதத்து. நிலைமை எவ்வளவு மோசமா போகுதுன்னு நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூய மார்க்கம். அப்ப விதத்துகள் சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது.
ரசூலுல்லாஹ் காலத்துல அது சொன்னாங்க, திருமணத்தின் போது கருங்க மணி கிடையாது ரசூலுல்லாஹ் காலத்துல. அவங்க மஞ்சக்கயிறு தாலி அதனாலதான் மாங்கலிய பாக்கியம் பெறுங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையில விதத்து இணைவைப்போடு கலந்த அந்த நம்பிக்கை இன்னைக்கு கருணமணி கருணமணியில பார்த்து கலட்டி வைப்பாங்க. கருணமணி அதுக்குதான் போதும், புருஷனுடைய வாழ்க்கையே போயிரு, புருஷன் இறந்து போயிருவாரு, புருஷனுக்கு ஏதாவது ஆயிரு, அப்படி நம்பிக்கையை பாக்குறோம். அப்ப மார்க்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இதை வச்சா என்ன சில பேர் மேதாவித்தனமா விதத்துனா நீங்க மைக் யூஸ் பண்றீங்க காரணம் புரியுங்க. இது மட்டும் என்னவா, இது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்கான்னு அப்படியே வச்சுக்கணும். இது பிதுஅத்து மைக்கு பிதுஅத்து என்பதற்கு குர்ஆன்ல நீ காட்டு ஹதீஸ்ல காட்டு. இன்னும் முதல்ல மைக் என்பது மைக்ல பேசுனா நூறு நன்மைன்னு சொல்றோமா? நீங்க பராத்து நோன்பு வச்சா உங்களுக்கு நன்மைன்னு சொல்றீங்க, மைக்ல பேசுனா நூறு நன்மை, கார் ஓட்டினால் ஆயிரம் நன்மை. அல்லாஹ் புதிய படைப்பினங்களை உருவாக்குவாங்கிறான், யஹ்லுக்குமானா தாழும், நீங்கள் அறியாததையும் அவன் படைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்துக்கு தான் தூதுவர். அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைக்கு உங்களுக்கு மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன். உலகத்தை சொல்லல, துனியாவை சொல்லல, இப்படி வசனத்தாரல. அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் துனியாக்கும், உங்களுடைய மார்க்கத்தையும் உங்களுடைய உலகத்தையும் முழுமையாக்கிட்டேன். குர்ஆன் வசனம் துனியாங்கிற வார்த்தை இல்ல, தீனத்தை முழுமையாக்கிட்டேங்கிறார், துனியாவை முழுமையாக்கல. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து ஐந்து வக்து தொழுங்க, இன்னைக்கு அஞ்சு வக்து தொழுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து ரமலான் மாதத்தினுடைய நோன்பு, இன்னைக்கு நோன்பு. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள வழிமுறை இன்றைக்கும் செய்யப்படுதுன்னா, மார்க்கத்தின் அடிப்படையில சரியான அடிப்படையில செய்யப்படுதுன்னா, அந்த மாதிரியா ரசூலுல்லாஹ் காலத்துல ஒட்டகத்துல போறாங்க. இன்னைக்கு பைக்கா வளர்ந்துருக்குது, ராக்கெட்டா கூட அது உருமாற்றம் பெற்று இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மார்க்கத்திற்கு தான் தூதுவர். ஒருவர் வந்து சூரத்துல் ஃபாத்தியா தொழுகையில சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு அடுத்து துணை சூரா ஓதிட்டு உலூல்லாஹ் வச்சு முடிச்சாரு அப்படிங்கிற சில செய்தி வருது. துணை சூரா ஓதுறதுக்கு முன்பாக உலூல்லாஹ் ஓதினாரு அப்படிங்கிற செய்தி தான் வருது. ரசூலுல்லாஹ் தெரியாம ஓதிட்டாரு. ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. விதத்துல உருவாக்கிடலாமா? ரசூலுல்லாஹ் காலத்துல செஞ்சாரு. ரசூலுல்லாஹ் பின்னால செஞ்சாரா? ரெண்டு ரகாயத்துகளை தொழாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பிலால் பிதுஅத்தை உருவாக்கிட்டாரு. அது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து அங்கீகாரம் கிடைக்குதா இல்லையா? இன்னும் அவர் மார்க்கத்துல உள்ளதுல செஞ்சாரு. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தது. நீ சொல்ற மாதிரி பாங்குக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சலவாத் ஓதல. தஸ்பீஹ் தொழுகை என்ற ஒரு தொழுகையே கிடையாது, இல்லாத ஒரு வார்த்தை. இன்னும் சில செய்தியை காட்டுவாங்க. மன் சன்னஃபில் இஸ்லாமி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யார் இஸ்லாத்திலே ஒரு காரியத்தை உருவாக்குகிறாரோ, மொழிபெயர்ப்பு அவங்க மண் சன்னண்ட சன்னங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த ஹரிசை வச்சு என்ன சொல்லுவாங்க, இஸ்லாத்துல யார் புதிய வழிமுறையை உருவாக்குகிறாரோ, சுன்னத்தன் ஹசனத்தன் அழகான சுன்னத்தை வழிமுறையை யார், அதுல கூட பிதுஅத்துங்கிற வார்த்தை வரல, அது அழகான வழிமுறைன்னு வருது. அவருக்கு அதற்குரிய கூலி இருக்கிறது, அவரை பார்த்து யாரெல்லாம் செய்யறாங்களோ அதற்குரிய கூலி இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு பின்னால உருவாக்குறத சொல்றாங்க. இது எப்போ நடக்குது கேட்டா, ரசூலுல்லாஹ் வந்து தான தர்மம் செய்ய சொல்லுவாங்க. ஒரு ஆளை எடுத்து துணியை பிடிச்சு துண்டை பிடிச்சு வசூல் பண்ணுவார், வசூல் செய்வார். இது வசூல் செய்யறது இஸ்லாத்துல உள்ளத மனுஷன் உருவாக்குறத நடைமுறைப்படுத்துறது. இருக்கிற செய்திய இருக்கிற விஷயத்த நல்ல காரியத்தை நடைமுறைப்படுத்துவது. அந்த நடைமுறையை பார்த்து இஸ்லாத்துல இருக்கக்கூடிய நடைமுறையான காரியத்தை பார்த்து யார் அதை செய்கிறார்களோ அவருக்கும் கூலி இருக்கிறது, அதை பார்த்து செய்தவர்களுக்கும் கூலி இருக்கிறது. இதெல்லாம் எங்க எப்ப நடந்து ரசூலுல்லாஹ் தனக்கு பின்னால் உள்ள காலத்தை பத்தி சொல்றாங்க. அவர்கள் காலத்துல நடந்த விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அவங்களுக்கு வகி வருது, அல்லாட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க, நான் அனுமதி நடைமுறை கொடுத்துருவாங்க. இப்ப வகி வருதா? இப்ப வகி வருதுன்னு கூட நம்புவாங்க. எப்படி நம்பிக்கை? சஹாபாக்களுடைய விளக்கமும் வகி அப்படின்னு நம்பக்கூடிய கூட்டம் தான் இருக்குது.
அப்படியே அந்த நிலையில பாக்குறோம். சாதி சொல்லுதான் முக்கியம், அடக்கி சொல்லுதான் முக்கியம். அதுக்கு யார் குரான கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பாக்குறோம். அப்ப சிறுக்கும் பிதுகத்து விஷயத்துல நாம தெளிவான நிலைப்பாடு எடுக்கணும். சிறுக்கு பிதுகத்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இஸ்லாத்தையே தகர்த்து விடக்கூடிய சிறுக்கு என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து பெரும் பாவத்தை நோக்கி நிரந்தர நரகத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடியது. பிதுகத்து என்பது நாம புது மார்க்கத்தை உருவாக்குவது. தெரியாமல் செய்யறதுங்கிறது வேற, இதை ஒரு வழிமுறையாக்கி வச்சு இதுதான் சட்டம் என்று போட்டோம் என்றால் நாம அநியாயக்காரர்கள், இறை மறுப்பாளர்கள் என்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நாம தெளிவாக இருக்க வேண்டும். சிறுக்கு பிதுகத்துகள் விஷயத்துல எது குர்ஆன்ல சொல்லப்பட்டதோ, எது ஹதீஸ்ல சொல்லப்பட்டதோ, இணை வைப்பு விஷயத்துல நம்முடைய இறை நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய, உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக, அந்த இணை வைப்பு கொஞ்சம் கூட ஒரு துளி அளவாமல் கலக்காத மக்களாக நம்மை மரணிக்க செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிரல வேண்டும். வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.